அவர்களுக்கும் அல்லாத தேவர்களுக்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை காரணமாய் அந்த பிரிந்து போய் அருணரகிலேற்று இந்த தன்னை தெளிவித்து முத்தி நெறி அறியாத மூர்க்கருட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட சிவமாக்கலான் மூணு இடத்துல திருவாதிரத்துல சொன்னாங்க. இது சித்தாந்திக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எப்படிப்பா மனுஷன் போய் சிவமாக்க முடியும்? நெருப்ப சார்ந்ததெல்லாம் நெருப்பு, நெருப்ப சார்ந்ததெல்லாம் நெருப்பு, காந்தத்தை சார்ந்த இரும்பெல்லாம் இது. நாம மட்டும் சொல்ல, ஞான சம்பந்த பெருமா சொல்றாரு, நரகம் ஏழ் புக நாடினர் ஆயினும் நமச்சிவாய என உரை செய்வாய் என ராயின் அவரே ருத்திர, அவரே அவர் தான் தெளிவா சொல்றாரு. அப்ப நாமெல்லாம் சிவமாகணும்னா நாம் என்பது ஒழியணும், சித்தமலம் அறிவிக்கப்படணும், அட்சரத்தை ஓயாத அன்போட சொல்லணும் இல்லைங்களா? சிவமானவ பாடி நம்மளுடைய பவமாயத்தை அறுத்தான். பவம்னா பிறப்பு, பவம்னா பிறப்பு, இரண்டாவது பிறப்பே இல்லாத தன்மை நமக்கு. எதை எதை யாருகிட்ட கேட்கணும்ன்றது ஒண்ணு இருக்குது. பணம் ஒண்ணா லட்சுமி கேட்கறாங்க, படிப்பு ஒண்ணா சரஸ்வதி கேட்கறாங்க. பிறப்பு யாருகிட்ட கேட்கணும்னா பிறப்பே இல்லாதவரான்தான் கேட்கணும் அது. அப்ப யாருதான் அது தர முடியும்? அவர் அதை மட்டும் தர மாட்டாரு. இவங்கெல்லாம் அவருடைய பணியாட்கள். யாருடைய பணியாட்கள்? ஆமா, அந்த சிவத்தை கேட்கும் போது இதெல்லாம் தானா வரும். இது எதுக்கு ஒரு ஒரு தெய்வத்தை கும்பிட வேணாம் அவசியம் இல்லை. அதனாலதான் எச்சத்தா சிறு தெய்வம் ஏத்தாலே திருவாசல், எச்சத்தா சிறு தெய்வங்களை ஏத்தாலே. ஆமா, கற்றா மனமென கதறியும் பதறியும் கற்றா மனமென கதறியும் பதறியும் யாரும் யாருமா கேட்க. ஆக கனவுலயே நினைக்க கூடாதுன்னா நனவுல வணங்கலாமா? ஒன்ன புடிச்சாலே போறோம். நீ முதலமைச்சரான தொடர்பு கொண்ட பிற்பாடு எதுக்கு கூர்கா விட்டு குமத்தா விட்டு போய் நின்று அவரு தந்துருவார் எல்லாரும். சிவ சிவா தென்னானுடைய திவனி போற்றி
பாடி அருமந்த தேவ அயல் திருமாத்து அரிய எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் மணிவாசக பெருமான். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எண்ணெய் கலந்து ஆண்டலுமே என்னென்னலாம் சிம்டம் சொல்றோம். அயல் மாண்டது, முதல்ல என்ன மாண்டது? அயல் மாண்டது, வெளி விஷயம் விட்டு போச்சு. இப்ப இங்க வந்தீங்களா, வெளி விஷயம் என்ன ஞாபகம் இருக்குதா? அருவினை சுற்ற மாண்டது, சாப்பாட்டுக்கு போனா போக மாட்டேன், சென்றத்தும் தூங்கத்தும் போயிடுச்சு. இப்போ அருவனை சுற்றமாண்டது, இந்த அவனியின் மேல் உள்ள மயில் மாண்டது, உலக ஆசாபாசாத்து போச்சு. இப்ப எதுவுமே இருக்க கவலை தந்தவன் மற்றும் உள்ள வாசகம் மாண்டது. அதனாலதான் இன்னைக்கு திருவாசகம் பாடுற நம்ம எல்லாம். மற்றும் உள்ள வாசகம் மாண்டது, என்னுடைய செயல் மாண்டது. நாம பாடல சிவம் பாட வச்சுக்கிட்டு இருக்கு. இவையெல்லாம் சிவன் நம்மளாண்ட இருக்குதுன்றதுக்கு அத்தாட்சியம். இன்னைக்கு இதெல்லாம் நம்மளாண்ட கூடித்தில்ல, வெளியே போனா எல்லாம் வந்துடுது. அப்ப இப்ப சிவன் இருக்குது. கயல் மாண்ட கண்ணீதம் பாடி
Thank you.